இன்னைக்கு நம்ம அருகம்புல் பாயாசம் செய்ய போறோம். அதுக்கு முன்னால அருகம்புல்லோட மருத்துவ குணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அருகம்புல் சாறை தினமும் காலையில் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் சிறுநீர் பெருக்கும், உடல் வீக்கம் குறையும், வயிற்றில் தங்கியுள்ள நச்சுக்கள் நீங்கும். அருகம்புல் சாருடன் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 30 நாட்கள் சாப்பிட வயிற்று புண் குணமாகும். மனசோர்வு, தூக்கமின்மை, வலிப்பு ஆகியவற்றிற்கும் அருகம்புல் சாறு சிறந்த மருந்தாகிறது. அருகம்புல் உடல் வெப்பத்தை அகற்றும், குடல் புண்களை ஆற்றும், இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, உடலை பலப்படுத்துகிறது, கண் பார்வையும் தெளிவு பெறும். தினமும் அருகம்புல் சாறு அருந்தி வந்தால் உடல் எடை குறையும். அருகம்புல் பாயாசம் எப்படி செய்யறதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 கப் அருகம்புல், 1 டீஸ்பூன் கசகசா போட்டு அரைங்க. நல்லா அரைச்சாச்சு, எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் பாலை ஊத்தி நல்லா காய்ச்சுங்க. பால் நல்லா பொங்கிருச்சு, இறக்கி வச்சிடலாம். இப்ப அடுப்புல கடாயை வைங்க. கடாயில 1/2 ஸ்பூன் நெய் ஊத்துங்க. 25 திராட்சை போட்டு வருங்க. வறுபட்டுருச்சு, தனியா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 1/2 ஸ்பூன் நெய் ஊத்துங்க. 10 முந்திரி பருப்பு போட்டு வருங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயில 1/2 ஸ்பூன் நெய் ஊத்துங்க. 25 கருப்பு திராட்சை பொடியாக நறுக்கி வச்சிருக்க 3 பேரிச்சம்பழம் போட்டு வருங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு பாலை கொஞ்சம் ஊற்றுங்க. இதோட மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க அருகம்புல் சாறையும் ஊற்றுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இதோட 1/2 கப் நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து விடுங்க. இதோட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கலர் பொடி போட்டு கலந்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் பொடி பண்ணி போடுங்க. இப்போ கடாயில் வறுத்து வச்சிருக்க திராட்சை, பேரிச்சம்பழத்தையும் போடுங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். மீதமுள்ள பாலையும் ஊத்திருங்க. இதோட சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். சிறிதளவு குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான அருகம்புல் பாயாசம் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க.